புதிய தொழில் தொடங்குகிறீர்களா? ஏற்கனவே செய்து வரும் வியாபாரத்தில் வளர்ச்சி தேவையா? 10 லட்சத்திற்கும் மேல் பார்வையாளர்கள் கொண்ட ஹெட்லைன்ஸ் டிவியால் உங்களுக்கு உதவ முடியும். அதுவும் யாருமே தராத தரமான விளம்பர உத்திகளோடு. உங்களது தொழில் வியாபாரத்தை உலகறிய செய்ய சிறந்த வீடியோ பதிவு எங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஹெட்லைன்ஸ் மூலமும் சுமார் 10,80,000 மக்களின் பார்வைக்கு உங்கள் வியாபார தகவல்கள் கொண்டு சேர்க்கப்படும். இன்னும் என்ன யோசனை? சிந்திப்பதற்கு நேரமில்லை, சந்தர்ப்பங்கள் காத்திருப்பதில்லை. வாருங்கள், செயலில் இறங்கி சாதிப்போம். தொடர்புக்கு 9566022699. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ்ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் குழந்தைக்கு நட்சத்திர ரீதியாக பெயர் வைக்கும் பொழுது என்னென்ன விஷயங்களை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். பொதுவாகவே அதுலேயும் குறிப்பாக கார்த்திகை நட்சத்திரம் பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேச போகிறோம். நட்சத்திர வரிசை பெயர்களில் ஏற்கனவே அஸ்வினி பார்த்தாச்சு, பரணி பார்த்தாச்சு, இப்போ கார்த்திகை நட்சத்திரம் பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் அந்த பதிவுகளில் சொன்ன விஷயங்களையும் உங்களுக்கு இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன். நட்சத்திர எழுத்துக்களாக பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எழுத்துக்களுக்குள்ளார நீங்கள் இந்த பாதங்களுக்கு இந்த எழுத்துக்கள் தான் அப்படின்னு நீங்கள் பிரித்து எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. அந்த நட்சத்திரத்துக்கு பொருந்தக்கூடிய அனைத்து எழுத்துக்கள் மற்றும் அதனுடைய நெடில், அதனுடைய அடுத்த வெர்ஷனான நெடில் எழுத்துக்களையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எழுத்தில் மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் மிக சரியாக ஒரு பேர் வைக்கணும், ரொம்ப வித்தியாசமான ஒரு மாடர்ன் நேம்ஸ் வைக்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்றீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் தேவை. நிறைய பேர் எழுத்துக்கள் வகைகள் உங்களுக்கு தேவைப்படும். அப்படி கிடைத்தால் மட்டுமே உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் ஆசைப்பட்டதன்படி ஒரு பெயரை உங்களால் வைக்க முடியும் இல்லையா? அப்போ ஏன் வந்து நம்ம வந்து ஒரு 2 லெட்டர் 3 லெட்டர்லேயே அதை சுருக்கிக்கணும்? இந்த நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்காங்க அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம 4 பாதங்களுக்குமான எழுத்துக்களை தாராளமாக எடுத்துக்கொண்டால் ஒரு தவறும் கிடையாது. அதனால் குழந்தைக்கு பலன்லாம் எதுவும் கிடைக்காமலாம் போயிடாது. பெற்றோர்களுக்கு பொறுத்த அளவுக்கு எப்போதுமே வந்து அந்த பெயர் நல்லா சரியாக பார்த்து அமைச்சிடணுங்கிற அக்கறையில் நிறையா கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ இந்த பதிவில் வந்து நம்ம பரணி நட்சத்திரம் ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நம்ம வந்து கார்த்திகை நட்சத்திரம் பற்றி பார்க்க போகிறோம். கார்த்திகை நட்சத்திரம் அதுலேயும் குறிப்பாக 1ஆம் பாதம் வரைக்கும் வந்து அது வந்து மேஷத்தில் வரும். மேஷம்ங்கிறது வந்து உங்களுக்கு அந்த முதல் ராசி, காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் ராசியாக வரக்கூடிய ஒரு அம்சம் பெற்றது. அதில் வரக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரம் சூரிய ஆதிக்கம் கொண்டது, சூரிய கிரகத்தின் ஆதிக்கம் கொண்டது. இதனுடைய எழுத்துக்கள் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அ இ உ ஏ. இப்போ அ அப்படின்னா ஆண் குழந்தையின் பெயர்னா அகிலன் அப்படின்னு சொல்லலாம், பெண் குழந்தையின் பெயர்னா அகிலாண்டேஸ்வரி அப்படின்னு சொல்லலாம். ஈனா வந்து இனியவன், இது ஆண் குழந்தைக்கு பெயராக வரலாம். இனியவள், இது வந்து பெண் குழந்தைக்கு பெயராக வரலாம். உ அப்படின்னா உதயன், இது ஆண் குழந்தைக்கான பெயராக அமையலாம். உதயா, இது வந்து பெண் குழந்தைக்கான பெயராக அமையலாம். ஏன்னா வந்து ஏழுமலை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அல்லது இதே வந்து தமிழ் நீங்கள் இது பெண் குழந்தைக்கான பெயராக எடுத்துக்கணும்னா ஏகலைவி அப்படி கூட எடுத்துக்கலாம். இந்த இடத்துல தான் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நெடில் ஃபார்மையும் நீங்கள் எடுத்துக்கலாம்னா, இப்போ அ அப்படிங்கிற எழுத்து சொன்னேன் இல்லையா, இந்த அங்கிறது வந்து டைரக்டான ஒரு உயிரெழுத்து. இந்த உயிரெழுத்தினுடைய நெடில் ஃபார்ம் என்ன? ஆ. ஸோ இந்த அ அப்படிங்கிற எழுத்துலையும் உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் பெயர் அமைக்கலாம். அதில் எந்த தவறுமே கிடையாது. சரி, இந்த எழுத்து மட்டும்தானே சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எப்போதுமே தமிழை பொறுத்தவரை எது பேஸ் லெட்டரோ அதனுடைய நெடில் சப்தமுமே அதனுக்கு அதை சார்ந்ததாக மட்டுமே இருக்கும். இப்போ அ அப்படிங்கிற சப்தம் இருக்குன்னா அதை சார்ந்தது தான் ஆ. அதே போல் ஈ அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது, இனியவனுக்கு வர ஈ இருக்குன்னா அதை சார்ந்தது தான் அதனுடைய நெடில் ஃபார்மான ஈஸ்வரிக்கு வர ஈ. அதே போல் உ அப்படிங்கிற சப்தம் இருக்குன்னா அதனுடைய நெடில் ஃபார்ம் ஊருக்கு வர உ, ஊர்வசி அப்படிங்கிற பேர் இருக்கு இல்லையா, அதற்கு வர உ அப்படிங்கிற சப்தம். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்திற்குமே நெடில் ஃபார்மையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் பெயர் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஏன் வந்து ஒரு வெறும் ஒரு 4 பேர் 5 பேர் கொண்ட ஒரே ஒரு எழுத்தை மட்டும் நீங்கள் வந்து உற்று நோக்கி அதுக்குள்ளார எது நல்ல பேர்னு தேர்ந்தெடுக்கணும்? ஏன்னா ஒரு பேருங்கிறது உங்கள் குழந்தைக்கு ஒன்று சமைச்சிட்டிங்கன்னா
அவங்க வாழ்நாள் முழுக்கவே அதுதான் அடையாளமாக இருக்க போகுது. அப்போ உங்களுக்கு பிடித்த பெயர், மனதிற்கு பிடித்த பெயர், ஒரு மாடர்னான நேம்ஸ் நீங்கள் வைக்கிறோன்னு ஆசைப்படும் பொழுது, நீங்கள் இப்போ நான் சொன்ன நிறைய ஆப்ஷன்ஸ் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிற பெயர்கள் கொண்ட எழுத்துக்களுக்கு ஏன் போகக்கூடாது நீங்கள்? அதுவும் வந்து இது வந்து தவறும் கிடையாது. உங்களுடைய குழப்பத்தை நீக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ விலாவாரியாக நான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எழுத்துக்கள் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்தடுத்த பதிவுகளில் அந்த மற்ற பாதங்களை பற்றியும் மற்ற எழுத்துக்களை பற்றியும் சொல்லுவாங்க. ஆனால் கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு நான் பொதுவாகவே 1-4 பாதங்களில் இந்த எழுத்தை தாராளமாக பொருத்தி பார்க்கலாம். உங்களுக்கு அதனால் எந்த குழப்பமுமே வந்துடாது. உங்களுடைய குழந்தையின் வாழ்க்கையை எந்த வகையிலையும் இந்த நட்சத்திர பெயர் தப்பாக வச்சுட்டோமோ அப்படின்லாம் பயப்படவே தேவையில்லை. உங்களுடைய குழந்தை பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, இங்கே ஏற்கனவே நீங்கள் பெயர் வச்சுருந்தாலும் சரி, அந்த குழந்தையுடைய பிறந்த தேதி நேரம் இது ரெண்டுத்தையும் எனக்கு நீங்கள் அனுப்பும்போது, அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியின் ஸ்பெஷாலிட்டி என்ன, கூட்டுத்தொகையின் ஸ்பெஷாலிட்டி என்ன, அவங்களுக்கான நட்சத்திர எழுத்துக்கள் என்ன, இது எல்லா தகவல்களையும் நான் உங்களுக்கு இலவச பொது பலன்களாக தருவதாக இருக்கேன். இந்த இலவச பொது பலன்களில் உங்களுக்கு நட்சத்திர எழுத்துக்களை நானுமே குறிப்பிட்டு அனுப்புகிறதாக இருக்கேன். ஒருவேளை இது நீங்கள் எண்கணித பெயராக அமைத்து கொள்ளணும்னா அதில் என்னென்ன பலன்கள் நான் உங்களுக்கு கொடுப்பேங்கிற தகவல்களோடு சேர்த்து அனுப்புகிறதா இருக்கேன். இதற்கு நீங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கான பதில் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சி வைப்பேன். ஏன்னா இது போன்ற நிறைய மெசேஜஸ் எனக்கு வரதுனால 3 நாட்கள் எனக்கு கால அவகாசம் தாங்க. 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் நான் அனுப்பி வைக்கிறேன். மீண்டும் அடுத்து ஒரு நட்சத்திர எழுத்துக்களின் பதிவில் நம்ம சந்திப்போம். இன்னும் நிறைய பேசுவோம். நன்றி.